அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ பிள்ளைகளே நாம் மத்தையோ எட்டாம் அதிகாரம் பதி மூணாவது வசனத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான வேத சத்தியத்தை கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் மத்தையோ எட்டாம் அதிகாரம் பதி மூணாவது வசனம் இங்கே இயேசு சொல்லுகிறார் இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் ஒரு முக்கியமான வாழ்க்கை குறித்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அது என்னது பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்திலே நன்மையான காரியங்கள் இருக்கிறது தீமையான காரியங்களும் இருக்கிறது இப்போது யோசு பாருங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மையை செய்கிறவராக இருக்கிறார் அப்போது சிலர் பத்தாம் பதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி ஆனால் இந்த உலகத்தில் தீமை செய்கிற ஒரு பிசாசு ஒருவனும் என்ன செய்கிறான் இருக்கிறான் பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் என்னது வரான் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போது தேவப்பிள்ளைகளே நாம் நம்மட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற நன்மையை அனுபவிப்போமா அல்லது பிசாசு இந்த இந்த உலகத்திலே அல்லது நம்மட வாழ்க்கையிலே அவன் போட பார்க்குற தீமையை அனுபவிப்போமா எதை அனுபவிப்போம் என்பது நாம் எதை நம்முடைய உள்ளத்தில் விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது பாருங்கள் அதை தான் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் வருங்கள் கர்த்தர் ஆதாம் ஏவாளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதேன் தோட்டம் என்னும் கர்த்தர் தருகிற நன்மை நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராய் அவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருச்சங்களையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் ஏன்னா அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் பாருங்க பிசாசிப்போம் ஆதாமு ஏவாலும் கர்த்தருடைய அந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது அவர்கள் இந்த நன்மையெல்லாம் இழந்து போக வைக்கணும் அவர்களை ஆண்டவரை விட்டு பிரிக்க வைக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் பிசாசு பாருங்க ஆதாம் ஏவாளுடைய உள்ளத்தில் கர்த்தரை குறித்த தவறான சிந்தை என்ன செய்கிறான் விதைக்கிறான் கர்த்தர் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது ஏதோ ஒரு அந்த பழத்தை சாப்பிட்டா ஏதோ ஒரு நன்மை அடைய போகிற அவர்கள் அவர் நன்மை அடைவார்கள் என்றும் அந்த நன்மையை அவங்க கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவர்களை அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மாதிரி ஒரு தவறான பொய்யை அவர்கள் இருதயத்தில் விதைக்கிறான் பாருங்கள் அப்போது ஆதாம் ஏவாலும் கர்த்தர் தாங்கள் நன்மையை அனுபவிக்க கூடாது நன்மை அவர்களை விட்டு விலக்கி வைக்கணும் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர் தான் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தரை குறித்த தவறான அந்த பிசாசின் எண்ணங்களை நம்பினார்கள் ஆதலால் பாருங்க கர்த்தர் தங்களை நன்மையை விட்டு விளக்குகிறவர் என்று சொல்லி கர்த்தரை குறித்து தவறாக எண்ணினபடினால் அவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு வைத்த அந்த நல் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள் இழந்தே போனார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள் அவர்களுக்கு காணான் தேசம் என்னும் நல்ல ஒரு சமாதானம் நிறைந்த இழைப்பாறுதல் நிறைந்த பாதுகாப்பு நிறைந்த எதிரிகள் வந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்தாதபடி அவர்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு காணான் தேசம் என்னும் ஒரு நல் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார் பாருங்கள் ஆயத்த அதை சுதந்திரிக்க செய்யும்படி தான் அவர்களை எகிப்துலேருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தின் வழியே காணானுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன நம்பினார்கள் கர்த்தரவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது எதுக்கு அவர்களை வனாந்திரத்தில் சாகும்படி தான் அவர்களை சாக வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி தவறான முறையிலே அவர்கள் கர்த்தரை குறித்து எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் இறுதியில் பாருங்கள் அவர்கள் எதை விசுவாசித்தார்களோ அதன்படி ஆகிவிட்டது வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள் மறித்து போனார்கள் பாருங்கள் ஆனால் பிள்ளைகளே இங்கே கர்த்தரை குறித்து சரியான விதத்தில் அவர் நூற்றுக்கு அதிபதியை குறித்து பார்க்கிறோம் இவர் என்ன எண்ணினார் தன்னுடைய வேலைக்காரன் மிகுந்த வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்போது இயேசு சுகத்தை தருகிறவர் என்று சொல்லி அவர் இயேசு குறித்து சரியான விதத்தில் விசுவாசித்து வரு அவர் இயேசுவடத்தில் வருகிறார் இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான் என்று சொல்லி கர்த்தரை குறித்து சரியான முறையில் விசுவாசித்து கர்த்தரிடத்துல வருகிறார் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு இயேசு நூற்று கதிபதை பார்த்து சொல்கிறாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு என்ன செய்ய கிடவுது ஆக கடவுதீ போகலாம் வேதம் அந்த நாளியையிலே வேலைக்காரன் என்ன செய்தான் சுஸ்தமாயிட்டான் அப்போ தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே பாருங்கள் இதே போல தான் மற்றையு ஒன்பதாம் அதிகாரத்திலும் இயேசு என்ன செய்கிறார் இரண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை என்ன செய்கிறார்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் இயேசு அந்த ரெண்டு குருட இடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் மத்தையு ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வச வசனத்தில் இயேசு அந்த குருடர்களை பார்த்து இப்படி கேட்கிறார் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார் பாருங்கள் என்ன கேட்குறாரு பொங்கல் கண்களை திறப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு நீங்கள் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்காரு அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்கிறார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிற மாண்டவரே என்றார்கள் அவங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை குறித்து சரியான முறையில் விசுவாசிக்கிற என்ன விசுவாசிக்கிறாங்க பாருங்க அவங்க இப்படி விசுவாசிக்கலை கர்த்தர் தான் இந்த வியாதியை தந்து இந்த வியாதியை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் சித்தம் கொண்டுட்டாரு இந்த வியாதியை வியாதியில இந்த குருடனாக இருப்பது தான் என்னுடைய என்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை விசுவாசிக்கலை அவங்க என்ன விசுவாசித்தார்கள் ஏசு கிறிஸ்து அவர்களை இந்த வியாதியிலிருந்து சுகமாக்குகிறவர் அதற்கு சு சுகமாக்க அவர் வல்லமையுடையவர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் விசுவாசித்தார்கள் பாருங்க விசுவாசித்ததுனால அவர்கள் விசுவாசித்தபடி இயேசு மற்ற ஒன்பது இருபத்தொம்பதில் சொல்றாரு அப்பொழுது அவர் அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதேன்னு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் சொன்ன உடனே மத்திய ஒன்பது முப்பதுல வேதம் சொல்லுகிறது உடனே அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது திறக்கப்பட்டது அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரை குறித்து சரியான முறையில் விசுவாசிக்கும் போது என்ன விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என்னை வியாதியிலிருந்து சுகமாக்குகிறவர் என்னை சுகமாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் நான் அண்டவரே என் வியாதியை சுகமாக்கும் என்று சொல்லி நான் நான் விசுவாசித்து ஜபிக்கும்போது கர்த்தரை என்னை வியாதியிலிருந்து சுகமாக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை கர்த்தரை குறித்து சரியான முறையில் விசுவாசிக்கும் போது தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பாருங்கள் எங்கே அந்த இருண்ட குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் பார்வையடைந்த அந்த கர்த்தர் அவர்களை சுகமாக்குகிற அந்த அற்புதத்தை அனுபவித்து வாழ்க்கையிலே அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதை அவர்கள் என்ன செய்தார்கள் அனுபவித்தார் பாருங்க அப்போது இதே இதே காரியத்தை இன்னொரு எடுத்துக்காட்டிலையும் பார்க்குறவன் பாருங்கள் மற்றையோ பதி பதினைந்தாம் அதிகாரத்தில் தேவப்பிள்ளைகளே இங்கே ஒரு ஸ்திரி ஒரு கானானிய ஸ்திரி வந்து தன்னுடைய மகளுக்காக இயேசு வந்து என்ன செய்கிறாள் வேண்டிக் கொள்ளுகிறாள் ஏனென்றால் இந்த ஸ்திரியினுடைய மகள் பிசாசனால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள் அப்பா அவள் இயேசு தன்னுடைய மகளை இந்த கொடிய வேதனையிலிருந்து சுகமாக்குகிறவர் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளே உறுதியாக இருந்தது பாருங்கள் உறுதியாக இருந்தது அதனால் பாருங்கள் இயேசு இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார் இருப்பாருங்க மற்றையோ பதினைந்தாம் அதிகாரம் மற்றையோ பதினைந்து இருபத்தி எட்டாவது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரித்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுதுன்னு சொல்கிறாரு பாருங்க அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைங்களே எங்கள் இயேசு மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்லுகிறா உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை அனுபவிப்பாய் கர்த்தர் கொடுக்கிற நன்மையை அனுபவிப்பாயா அல்லது பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவனுடைய தீமையை கொண்டு வரக்கு முயற்சி செய்கிறானே அதை அனுபவிப்போமா எதை அனுபவிக்கப் போகிறோம் என்பது நாம் எதை விசுவாசிக்கிறோம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் என்னை குணமாக்குறவர் என்னை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி நான் கர்த்தரை குறித்து சரியான முறையில் விசுவாசிக்கும் போது அதை நான் என்ன செய்வேன் அனுபவிப்பேன் பாருங்கள் அப்படி விசுவாசிக்காம இஸ்ரேல் ஜனங்களைப் போல கர்த்தர் தான் எனக்கு இந்த வியாதியை கொடுத்து இந்த இந்த வியாதியில் அவர் இந்த வியாதியிலேருந்து அவர் என்னை குணமாக்க மாட்டார் இந்த வியாதியிலே மறி மறித்து போகும்படி அவர் என்னை விட்டு விட்டார் என்னை கை விட்டு விட்டார் இப்படி நாம் நம்பினோமாயில் பாருங்க நாம எதை நம்பணுமோ அதான் நமக்கு என்ன செய்யும் நடக்கும் பாருங்கள் கர்த்தர் பாருங்க கர்த்தர் என்ன குணமாக்க மாட்டார் கர்த்தர் என்னை வியாதியிலேருந்து குணமாக்குவதற்கு அவருக்கு வல்லமை இல்லை இப்படி நாம் நம்பிக்கொண்டு கர்த்தாவே என்னை சுகமாக்கும் என்று நாம் சொன்னால் கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியாது குணமாக்க முடியாது பாருங்கள் ஏன் ஏன்னா கர்த்தர் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய நன்மையை செய்வதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அது என்னது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும் நீங்கள் விசுவாசித்தபடி தானே உங்களுக்கு என்ன செய்யக்கூட ஆகக்கூடவுது நீங்கள் கர்த்தரனை சுகமாக்க மாட்டார் கர்த்தரனை சுகமாக்குவதற்கு வல்லமே இல்லை என்று சொல்லி விசுவாசித்து கொண்டு கர்த்தாவே இன்னொரு பக்கத்தில் கர்த்தாவே என்ன வந்து இந்த வியாதியிலிருந்து குணமாக்கும் என்று சொன்னால் நாம் சுகத்தை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது பாருங்கள் அப்போ என்னோடய வாழ்க்கையிலே நான் கத் நான் கர்த்தருடைய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் நான் கர்த்தருடைய பாதுகாப்பை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தர் அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி சரியான முறையில் விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தருடைய நன்மைகளை என்னோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் பாருங்கள் நான் என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஐயோ எனக்கு இந்த தீமை ஏற்பட்டு ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துடுமோ ஐயோ எனக்கு அந்த வியாதி வந்துடுமோ இப்படியே நான் பயந்து கொண்டே இருந்தால் பயத்தினால் என் இறுதியம் நிரப்பப்பட்டிருந்தால் பாருங்கள் கடைசியில் ஒருநாள் பாருங்கள் நான் பயந்தபடியே எனக்கு என்ன செய்துவிடும் ஆய்வுவிடும் பாருங்கள் அதை தான் வேதம் யோபு மூன்றாம் அதிகாரத்திலே யோபு மூன்று இருபத்தி ஐந்தாவது வசனம் இங்கே யோபு சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு என்ன செய்தது வந்தது பாருங்கள் யோ பிள்ளைகளே இங்கே யோபு ஒரு வாழ்க்கை குறித்த முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் பயந்தது என் நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே எனக்கு இந்த வியாதி வந்துடுமோ அந்த வியாதி வந்துருமோ அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தால் பயந்த காரியம்தான் எனக்கு என்ன செய்யும் நேரிடும் நான் அஞ்சினது தான் எனக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யும் வரும் பாருங்கள் அதனால தான் பாருங்கள் நாம் நான் கடந்த வாரமே சொல்ல ஆரம்பித்தேன் நாம் ஏன் இந்த சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நம் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை சரி செய்யும்படி நாம் என்ன செய்கிறோம் இந்த சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இருதயத்தில் சரியான காரியத்தை விசுவாசிக்கிறவர்களால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்படியாகத்தான் கத்தறிந்த வார்த்தையை நம்மோடு என்ன செய்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே பாருங்கள் இந்த பொல்லாப்பு நேரிட்டு விடுமோ அந்த தீமை எனக்கு நேரிட்டு விடுமோ இந்த சாபம் என் வாழ்க்கையில் வந்து விடுமோ என்று சொல்லி இப்படி தவறான காரியமே எனக்கு நேரிட்டு விடுமோ விடுமோ என்று சொல்லி பயப்படுகிறவர்கள் இன்றைக்கு உலகத்திலே அநேகரை என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படி இருப்பீர்கள் என்றால் பாருங்கள் நீங்கள் அந்த அப்படிப்பட்ட அந்த பயத்தின் எண்ணங்கள்லேருந்து விடுவிக்கப்படுவது மிக மிக முக்கியம் பாருங்கள் ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது நான் பயந்த காரியம்தான் எனக்கு என்ன செய்யுமா நேரிடுமா நான் அஞ்சினது தான் எனக்கு என்ன செய்யுமா வருமா பாருங்க அப்போது ஒருவேளை பாருங்கள் கடந்த கால பாருங்கள் ச சிலரெல்லாம் தங்களோட உள்ளத்திலே சில சந்தேகத்தோடு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் ஐயோ என் வாழ்க்கையில் மாறி மாறி இப்படி தீமையாக ஏற்படுதே என் வாழ்க்கையில நான் நன்மையை பார்க்க முடியலையே நான் அறிந்த என்னுடைய நண்பர்கள் அவர்களோட வாழ்க்கையெல்லாம் நல்லா அவங்க நன்மை அனுபவிக்கிறாங்க ஆனால் என் வாழ்க்கையில நான் நன்மையை பார்க்க முடியல நன்மையான நாட்களை காண முடியவில்லையே நான் தீமையே அனுபவிக்கிறேனே ஏன் பாருங்க தேவப்பிள்ளைகளே அதற்கு ஒரு காரண காரணத்தை தான் இங்க வேதம் சொல்லுகிறது உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் சில காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறீங்களா தீமை ஏற்பட்டு விடும் தீமை ஏற்பட்டு விடும் என்று சொல்லி பயந்து கொண்டே இருக்கிறீங்களா அப்போது அதனால தான் நீங்கள் கடந்த காலங்களில் மாறி மாறி ஒருவேளை நீங்கள் தீமை என்ன செய்திருக்கலாம் அனுபவித்திருக்கலாம் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய இறுதி அதை தான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறது இதுதான் ஏற்படும் இதுதான் ஏற்படும் சொல்லி நீங்கள் உள்ளத்திலே அப்படி விசுவாசிக்கிறபடினால்தான் என்ன செய்கிறது அது ஏற்பட்டு விடுகிறது பாருங்கள் ஏன்னா இது இது வந்து வாழ்க்கை குறித்த ஒரு பிரமாணம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளை இது 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 வாழ்க்கை குறித்த ஒரு சட்டம் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்போ என்னோட வாழ்க்கையிலே நான் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால் பாருங்க நீங்கள் என்ன செய்யணும் அதை விசுவாசிக்க வேண்டும் என்ன விசுவாசிக்கணும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர் சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடுகிற்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது குறைவுபடாது கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்க தீர்கள் என்றால் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை நீங்கள் என்ன செய்யலாம் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இதற்காக தான் இந்த சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கோம் ஏனென்றால் நாம் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற கொள்ளை நோய் இப்படிப்பட்ட காரியங்களால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் அநேக துக்கம் வேதனை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களோட உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறுவது என் துக்கம் சந்தோஷமாக மாறுமா கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஜபத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்கிறார் பேசுகிறார் ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனா நான் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நீ உன் இருதயத்திலே விஸ் எதை விசுவாசிக்கிறாய் என்பதை கவனித்து நீ என்னுடைய வார்த்தையின்படி நீ என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க வேண்டும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் பதினாறுல வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆதலால் நிச்சயம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி முதலாவது உன் வாழ்க்கையிலே உன் வெளிப்புறமான சூழ்நிலை மாறுவதற்கு முன்னாடி உன் இருதயத்திலே நீ எதை விசுவாசிக்கிறாய் என்பது என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க நீங்கள் இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பது மாற வேண்டும் அது மாறினாதான் உங்களோட வாழ்க்கையில வெளிப்புறமான உங்களுடைய சூழ்நிலைகள்ல நீங்கள் மாறுதலை என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் தேவ பிள்ளைகளே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க மத்திய எட்டாம் அதிகாரத்தில் அதனால தான் ஆண்டவர் அந்த நூற்றுக்கதிபதியை பார்த்து சொல்கிறாரு நீ போகலாம் நீ விசுவாசத்தபடி உனக்கு என்ன செய்யக்கூடதாக கிடையாது பாருங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்கள் தேவ பிள்ளைகளே அவர்களும் ஆர ஆரம்பத்தில் கர்த்தரை குறித்து தவறாக தான் எண்ணி கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் பாருங்கள் ஏசு அற்புதம் செய்கிற அந்த காரியத்தெல்லாம் கேள்விப்படப்பட அவங்களோட இருதயத்தில் என்ன செய்து ஒரு நம்பிக்கை பிறந்து விடுகிறது ஆகா ஏசு இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறேனே அப்போ எனக்கும் என்ன செய்வார் நன்மை செய்வார் எனக்கும் என்ன செய்வார் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் என்ன செய்து ஒரு விசுவாசம் பிறந்தது பாருங்க விசுவாசம் பிறந்ததுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவர் இடத்துல அந்த செய்தி என்ன கேட்டார்களோ அது விசுவாசத்தோடு வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே பாருங்கள் இந்த நூற்றுக்கு அதிபதி மத்தையு எட்டாம் அதிகாரத்தில் விசுவாசத்தோடு என்ன செய்கிறான் அவன் என்ன செய்கிறான் ஏசு நடத்தில் கேட்கிறான் பாருங்கள் மத்தையோ எட்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிரவாதமாய் கிடந்து கொடியே வேதனைப்படுகிறான் என்று அவரை என்ன செய்கிறார் வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை என்ன செய்கிறான் சொஸ்தமாக்குவேன்னு சொல்கிறார் பாருங்கள் அப்போ யோசித்து பாருங்கள் இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தோடு வந்து கேட்கும் கேட்கும்போது உடனே அவரோட விசுவாசத்தின்படி அவனுக்கு பதில் கொடுக்குறா பாருங்க நான் அப்போ நான் வந்து உன்னை சோ அவன் உன்னோட வேலைக்கார சுஸ்தமாக்குறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஏசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார் பாருங்க அப்போது தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர்களா கர்த்தர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு என்ன செய்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில இருக்கிற வியாதி நீங்கி சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் ஆனா அந்த சரீரத்திலே உங்களுக்கு சுகம் வருவதற்கு முன்னாடி முதலாவது உங்களுடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் வர வேண்டும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார் என்று சொல்லி அந்த விசுவாசம் முதலாவது இருதயத்தில் வந்த பிறகுதான் உங்கள் சரீரத்திலே கர்த்தர் உங்களை சுகமாக்குவதை நீங்க என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் தேவ பிள்ளைகளே இருதயத்திலே முதலாவது விசுவாசம் அதற்கு பின்புதான் சரீரத்திலே என்னது சுகம் இதுதான் தேவனுடைய வழி பாருங்க இந்த தேவனுடைய வழியை தான் நான் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில வியாதிகள் வந்து சுகமாகும்படி சில நஷ்டங்கள் வந்து விடுதலை பெறும்படி சில காரியங்கள்லேருந்து நீங்கள் அற்புதம் காரியங்கள் காரியங்களில் அற்புதம் பெறும்படி செபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஆண்டவரே என்னை இன்னும் சுகமாக்கலை ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கர்த்தர் சொல்றாரு உன் உன்னுடைய உள்ளத்திற்கு கேள்வியை நான் பார்க் பார்க்கிறேன் உன்னுடைய இயக்கத்தை நான் அறிகிறேன் மகனை மகளே அதுக்குத்தான் இந்த சத்தியத்தை குறித்த அறிவை உனக்கு நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் ஏனென்றால் நாம் ஏன் சில காரியங்களில் பாருங்கள் விடுதலை பெற முடியாமல் இருக்குது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலை ஆக்கும் அப்போது நீங்கள் சில சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் விடுதலை பெற முடியாமல் என்ன செய்கிறீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு முறை பாருங்கள் தேவப்பிள்ளைகள என்னோடய சரீரத்திலே நான் பலவீனப்பட்டிருந்தேன் இருந்தேன் அப்போது அந்த பலவீனத்தில் விடுதலை பெறும்படி நான் கத்திர விசுவாசித்து ஜபித்தேன் பாருங்கள் உடனே எனக்கு என்ன செய்யலை அந்த விடுதலை வரலை பாருங்கள் ஏன் விடுதலை வரலைன்னா முதல்ல நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கிறத என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் இந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ வந்து விடுமோ வந்து விடுமோ வந்து விடுமோ என்று சொல்லி நான் என்ன செய்தேன் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்தினார் பாருங்க அப்போ ஆண்டர் என்ன பண்ணார் முதல்ல என் விசுவாசத்தை பார்க்கும்படி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் பாருங்க ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை கொடுத்தார் மெய்யா மெய்யாவே ஏசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்களம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்கிறோம் குணமாகிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு தேவன் என்ன செய்தார் கொடுத்தாரு பாருங்க கொடுத்த பிறகு அந்த வார்த்தையை எடுத்து நான் என்ன செய்தேன் தியானிக்க ஆரம்பித்தேன் அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தேன் பாருங்க அதை வாசிக்க வாசிக்க உள்ளத்திலே ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருமா வந்துருமா வந்துருமான்னு சொல்லுகிற அந்த பயம் நீங்கி அந்த வார்த்தை முதலாவது என் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீக்கி என் உள்ளத்திலே கர்த்தரனை சுகமாக்குகிறவர் சுகமாக்குறவர் மாத்திரம் இல்லை திரும்ப அந்த வியாதி இனி எனக்கு வராது ஏன்னா கர்த்தர் கொடுக்குற சுகம் நிரந்தர சுகம் இனி அந்த வியாதி வந்துருமோ வந்துருமோ நான் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை என் அந்த அந்த வாக்கு தத்தம் என்னை பயத்திலிருந்தும் பயத்திலிருந்து சுகமாக்கி கர்த்தரையினை குணமாக்குவார் என்ற விசுவாசத்தை முதலாவது என் உள்ளத்தில் உண்டாக்கினது பாருங்கள் உடன் பாருங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்தும் எனக்கு என்ன செய்தது விடுதலை வந்தது பாருங்கள் அப்போது வியாதியிலேருந்து விடுதலை எனக்கு முதல்ல வரல முதல்ல உள்ளத்தில் இருக்கிற தவறான நம்பிக்கையிலேருந்து தவறான விசுவாசத்துலேருந்து எனக்கு கர்த்தர் முதலாவது விடுதலை தந்தார் முதலாவது என் உள்ளத்தில் சரியான காரியத்தை விசுவாசிக்கும்படி அவரோட வார்த்தையின் மூலமாக வைத்தார் பாருங்கள் பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை கர்த்தர் பேரில் ஒரு உறுதியான கர்த்தரை நிச்சயமாக சோகமாக்குவார் என்ற அந்த சரியான விசுவாசத்தை முதலாவது உள்ளத்திலே கர்த்தர் என்னை கர்த்தரின் உள்ளத்தை அந்த சரியான விசுவாசத்தை நிரப்பினார் பாருங்கள் அவரோட வார்த்தையின் மூலமாக அப்போது உள்ளத்திலே இருதயத்திலே முதல்ல ஒரு மாற்றம் வந்தது தவறான விசுவாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சரியான காரிய கத்தரோட வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவனா என் இருதயத்தில் என்னை மாற்றினார் மாற்றினவுடன் என் சரீரத்திலும் எனக்கு வியாதியிலிருந்து என்ன செய்து விட்டது விடுதலை வந்து விட்டது பிள்ளைகளே அப்போது இன்றைக்கு அதனால தான் பாருங்க இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு மகனே மகளே நீ தாவீதை போல என்ன செய்ய விசுவாசிக்கிறோனா மாறு தாவீது என்ன விசுவாசித்தான் பாருங்கள் பிள்ளைகளே தாவிது ஒரு மிகுதியான வேத வேதனைகள் வெளியே கடந்து போன ஒரு 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 மனிதன் பாருங்கள் சவுளினால் மிகுதியான வேதனையை அவன் சந்தித்தான் ஆனால் அப்படிப்பட்ட வேதனைகளை அவன் சந்தித்தாலும் அவன் உள்ளத்திலே அவன் எதை விசுவாசித்தான் என்று சொல்லி சங்கீதக்காரனே சொல்கிறான் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு தாவிது சொல்கிறான் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் சொல்கிறான் பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே தாவிது எப்படி சௌளினால் அவனுக்கு உண்டான துன்பத்தை எல்லாம் அவன் எப்படி ஜெயித்து ராஜாவா எப்படி மாறி அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நன்மையின் நாட்களை கண்டான் என்று சொல்லி இங்கே அந்த அதனுடைய ரகசியத்தை தாவிது வெளிப்படுத்துகிறான் பாருங்கள் அவன் சொல்லுகிறான் அவன் கஷ்டத்தை அனுபவிக்கும் அந்த நாட்களில் அவன் ஒரு காரியத்தை கர்த்தரை குறித்து விசுவாசித்தானான் என்ன விசுவாசித்தான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான் விசுவாசித்ததுனால தான் அவன் கெட்டு போகாதபடிக்கு அவன் வாழ்க்கை காக்கப்பட்டு பாருங்க அவன் துன்பம் எல்லாம் மாறி அவன் ராஜாவாகி நன்மையின் நாட்களை காணும்படியாக கர்த்தரை அவனுக்கு என்ன செய்தார் கிருவை செய்தார் பாருங்கள் அப்போது இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சில துன்பத்தின் வழியே கடந்து போய் கொண்டிருக்கலாம் குறிப்பாக இந்த நாட்களில் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் கர்த்தர் கடைசி நாட்களில் உலகத்தில் நடக்கும் என்று சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிற பல துன்பங்கள் பாருங்கள் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள் இன்னும் பாருங்கள் யுத்தத்தின் செய்தி இப்படி பல காரியங்கள் இயேசு சொன்ன காரியங்கள்லாம் இன்றைக்கி நடந்து வருகிறதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த உலகத்திலே காணப்படுவதனாலே ஒருவேளை நீங்க சில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த துன்பத்தின் நடுவிலே ஒருவேளை நீ கடந்து போய் கொண்டிருக்கும் போது நீங்க ஜோனி ஆண்டவரே எனக்கு விடுதலையை தங்க என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் வாழ்க்கையில் வெளிப்புறமான விதத்துல உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா முதலாவது நீ உள்ளத்தில் எதை விசுவாசிக்கிறாய் என்பதை நீ மாற்ற வேண்டும் பாருங்கள் அங்கே மூணு முறை பார்த்தோம் கர்த்தர் இயேசு த தங்களுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கும்படி த தன்னிடம் வேண்டி கொண்டு வந்த நூற்றி கதிபதி அந்த குருடர் அந்த காணாணியஸ்திரி எல்லார்டையும் என்ன சொல்கிறாரு நீ விரும்புகிறபடி நீ விசுவாசித்தபடி உனக்காக கிடவுது அப்போ அவங்க எல்லாரும் என்ன விசுவாசித்தாங்க துன்பத்தின் நடுவில் முதலாவது விசுவாசிக்கிறாங்க கர்த்தர் என்னை சுகமாக்குவார் கர்த்தரையின் வேதனையை மாற்றுவார்னு சொல்லி நம்புகிறாங்க முதல்ல இருதயத்தில் அவங்க விசுவாசம் வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் அவங்க என்ன செய்து மாறுது பாருங்கள் அப்போ இன்றைக்கி வெளியில் முதலாவது உங்கள் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் இருதயத்தில் முதலாவது சரியானது விசுவாசிக்க வேண்டும் முதலாவது உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருந்து மாறணும் பாருங்கள் நீங்களும் துன்பத்தின் நடுவிலே தாவிதை போல நம்ப ஆரம்பிக்க வேண்டும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் இதை நான் விசுவாசிக்கிறேன்ட்ரே இந்த வியாதியின் நடுவில் உரளை ஆமாம் அந்த வியாதி படுக்கையில் இருக்கேன் ஆனால் இது நடுவில் கர்த்தர் அன்றைக்கு இந்த நூற்றி அதிபதியினுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கிறவர் அந்த குருடரை சுகமாக்கி பார்வையளித்த தேவன் அந்த காணனிய ஸ்திரியினுடைய மகளை சுகமாக்கின தேவன் இன்றைக்கு எனக்கும் சுகத்தை தருவார் இந்த வியாதி மாறி நான் ஆரோக்கியமடைவேன் சுகமடைவேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே முதலாவது அந்த விசுவாசம் வரும் வந்துவிட்டால் இப்ப கர்த்தர் சொல்வாரு நீ விசுவாசப்படியே உனக்காக கிடையாது அப்போ முதலாவது உங்கள் உள்ளத்துல விசுவாசிக்க ஆரம்பிங்க நன்மை காண்பேன் விசுவாசிங்க துக்கம் சந்தோஷமா மாறும் விசுவாசிங்க கர்த்தரின் என்னை வியாதியில இருந்து சுகமாக்குவார் சுகமாக்குகிறார் என்று விசுவாசியுங்கள் அது விசுவாசிக்கும் போது நீங்கள் விசுவாசி விசுவாசித்தபடியே உங்களுக்கு என்ன செய்ய கிடவுது ஆக கிடவுது அலை லோயா பிள்ளைகளே இந்த நேரத்தில் அப்போது இப்போ நீங்கள் விசுவாசிட்டீங்கல்ல ஆமாம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போகிறார் என் துக்கம் சந்தோஷமாக மாறப்போதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய தவறான விசுவாசத்திலேருந்து விடுதலை ஆகி இப்பொழுது கர்த்தரோட வார்த்தையின்படி விசுவாசிப்பதற்கு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இப்பொழுது ஒரு ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டதல்லவா இப்பொழுது இந்த இறுதிய மாற்றத்தோடு கூட இப்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கலாமா அந்த குருடர் இருவர் கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டாங்க அந்தவரே என்ன குணமாக்குன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை அவர்களுக்கு பார்வையளித்தார் நல்ல குணமாக்கி நரப்போ நாமும் நம்முடைய விசுவாஸ் இருதயத்தில் சரியானது தாவிதைப் போல் விஸ்வாசத்தை இப்போ ஜபிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்மை நன்மை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு தீமையாற்றி நம்மை நன்மையினால் நிரப்புவார் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தைத் தருவார் ஜெபிக்கலாமா அன்புள்ள பரலோக பிதாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரை இந்த நாட்களிலே எங்களோடு கூட ஆண்டவரே உங்களோட வார்த்தையிலேருந்து பேசி வருகிறக்காய் நன்றி ஆண்டவரே எங்களோட வெ வெளிப்புறமான ஆண்டவரே சரீரப்பிரகாரமாக எங்களோட துக்கம் சந்தோஷமாக மாறணும் என் வாழ்க்கைக்கு தீமை மாறி நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு அனைகர் செபித்து கொண்டிருக்கிறார்களப்பா ஆனால் அந்த வெளிப்புறமான நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் முதலாவது இருதயத்திலே நாங்கள் சரியான காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் முதலாவது இருதயத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் இருதயத்தில் இருக்க பயம் நீங்க வேண்டும் இருதயத்தில் இருக்கிற அந்த 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 கலக்கம் முதல்ல நீங்கி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற அந்த உறுதியான விசுவாசம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீ கற்பித்தீர் அதுக்காக நன்றி அப்பா இந்த சத்தியமுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் விளங்கி கொள்ளும்படி மனக்கண்கள் பிரகாசமாக்கட்டும் இதனுடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ளட்டும் ஆண்டவரே விளங்கிக் கொண்டு நாள் ஆண்ட பிள்ளைகள் இப்பொழுது உடைய வார்த்தையின்படி விசுவாசிக்க தீர்மானித்து விட்டார்கள் அவர்களும் உடைய சங்கீத காரணம் போல கர்த்தர் ஜீவனுள்ள தேசத்தில் எனக்கு நன்மை செய்வார் என்னை வியாதியிலிருந்து சோகமாக்குவார் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டபடி நாள் நீங்கள் சொன்னீரே உங்கள் விஸ்வாசின்படியே உங்களுக்கு ஆக என்று சொல்லி படியே உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நன்மை உண்டாகட்டும் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் வியாதியிலிருந்து விடுதலை சுகம் ஆரோக்கியம் உடைய பிள்ளைகள் உண்டாகும்படி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் அப்படி செய்ததுக்காக நன்றி ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்